இந்திய நாட்டை சேர்ந்தவங்களை இந்தியன்னு சொல்லுவோம் சூடான் நாட்டை சேர்ந்தவங்களை சூடானி அப்படின்னு சொல்லுவோம் நைஜீரியா நாட்டை சேர்ந்தவங்களை நைஜீரியன் அப்படின்னு சொல்லுவோம் எதுக்கு இப்போ எங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு கேக்குறீங்களா இன்னைக்கு பாக்க போற இந்த படத்துக்கு இது தேவை சும்மா ஒரு சீனுக்கு தான் அதே மாதிரி யாரோ ஏதோ தெரியாம ஒரு பேரை கொஞ்சம் தப்பா கூப்பிட்டா உடனே அவங்களை கூப்பிட்டு இல்லங்க என் பேரு வேற நீங்க தப்பா கூப்பிடுறீங்கன்னு நாம திருத்துவோம் ஆனா இங்கராடான்னா தப்பா கூப்பிட்ட ஒரு பேரையே படத்தோட பேராவே வச்சிருக்காங்க இதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்டு இதோ இந்த வெள்ளை டி ஷர்ட் போட்டிருக்கிறாருல நம்ம டீமோட மேனேஜர் மஞ்சா கலர் டி ஷர்ட் போட்டுக்கிறாங்கல்ல இவங்க எல்லாம் நம்ம பசங்க நம்ம டீம் கேரள பசங்களும் நைஜீரியால இருந்து ஒரு மூணு பசங்களும் வந்து ஒரு டீம் ஆஃப் ஃபார்ம் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க மேனேஜர் தான் நைஜீரியால இருந்து ஆட்களை இறக்கி ஒரு சீப் ரேட்ல ஆட்களை இறக்கி அவங்கள வச்சு கேம் விளாடுவார் அவங்களுக்கு ஐடியா கொடுப்பார் அப்படி விளையாடணும் இப்படி விளையாடணும் யாரை முன்னாடி நிப்பாட்டணும் யாரை பின்னாடி நிப்பாட்டணும் யாருக்கு முன்னாடி நல்லா விளையாட தெரியும் யாரை பின்னாடி நிப்பாட்டா நல்லா விளாட முடியும் இது எல்லாமே நம்ம மேனேஜருக்கு அத்துப்படி ஹாட்ரி அடிக்க வேண்டியது மிஸ் ஆயி ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கிற ஒரு நைஜீரிய சூப்பரா

பசங்க கிளம்புறாங்க அப்புறம் டீம்ல லோக்கல் விளையாண்ட ஒரு பையனுக்கு வண்டியில போகணுமா இந்த பெட்ரோல் போட்டுக்கணும்னு நல்லா காசு கொடுத்து திருத்தி அமைச்சு வைக்கிறாரு நல்லா விளையாண்டு அப்படின்னு சொல்லி அடுத்து இவங்க பெரிய வண்டி இதுல மொத்த டிக்கெட்டை ஏத்திட்டு ஏறு 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 டீசல் போடணும் ஏறுனு அமைச்சு வைக்கிறார் அந்த பதினாறாவது நம்ப டீச்சர் போட்டிருக்கான்ல அவன் தான் நம்ம சூடானி ஃப்ரம் நைஜீரியா எல்லாம் ஜாலியா பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரானுங்க மேனேஜர் ஜெயிச்சதுனால செமா குஷியா இருக்கிறாப்ல இருக்கிற ஆட்களுக்கு எல்லாம் பெட்ரோலுக்கு செலவுக்கு அந்த மாதிரி கொடுத்து கடை சிலவனுக்கு மிஞ்சினது வெறும் ஐநூறு ரூபா தான் ஒரு பேஷனா இந்த மேனேஜர் வேலையா பாக்குறாரு காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ள வரும் வீட்டுக்குள்ள வந்து ஒரு பெரியவர் வராரு இப்பதான் ஈவினிங் வந்த தம்பி நாளைக்கு காலையில கிளம்பினி மீனு பேசுனா இந்த பெரியவரை கொஞ்சம் கூட மதிக்காம கண்டுக்காம நம்ம மேனேஜர் வீட்டுக்குள்ள போய் படுக்கிறான் ஏற இடத்து கூட பாக்கல பின்னாடியே நம்ம மேனேஜரோட அம்மா வராங்க அவங்களும் வருத்தப்படுறாங்க அம்மா அந்த பெரியவருக்கு மாத்திரையை கொடுத்து படுக்க வைக்கிறாங்க பசங்க தங்குறதுக்குன்னு ஒரு ரூம் பிடிச்சு கொடுத்துருப்பாரு அந்த ரூம் வர நம்ம சூடானி என்னையா இந்த பக்கம் அப்படின்னு விசாரிக்கிறார் அரைகுறை இங்கிலீஷ் அந்த குட்டி குட்டியா பிச்சு பிச்சு பேசுவல நம்மள மாதிரியே பேசுறாப்ல வாட் ஹேப்பன் அப்படின்றார் நத்திங் ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் ஹியர் வீட்ல படுக்கல இங்கதான் படுக்க போறேங்கிறாப்ல வீட்ல சரியா தூக்கம் இல்லை அதான் இந்த பக்கம் வந்ததா சொல்ல இங்க பாருங்க வெயில் தாங்க முடியாம எப்படியெல்லாம் காத்துக்காக துணி எடுத்து விசிறிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க இங்க வந்து பார்த்தா சூடானிகளுக்கு மலையாளத்துல கெட்ட வார்த்தை பேசுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நீங்க உங்க லாங்குவேஜ்ல ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லி கொடுக்குறீங்க கேட்க அவங்க ஒரு கெட்ட வார்த்தையே சொல்லி கொடுக்குறாங்க அது நம்ம மேனேஜருக்கு புரியாம இல்ல காலையில தூங்கிட்டு இருக்கும்போது போன் கால் வருது வேக வேகமா எந்திரிச்சு கிளம்புறான் டே நல்லா விளாண்டடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்ப போறாரு வேற அதிக கோயிங்னு நம்ம சூடானி கேட்கறான் பொண்ணு பார்க்க போறதா சொல்றாப்ல நம்ம மேனேஜரோட வீடு பின்பக்கமா இருக்கும் முன்பக்கம் இன்னொரு வீடு இருக்கும் இந்த வீட்டுக்காரம்மா முன் வீட்டுக்காரம்மா மேனேஜரோட அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுலயே டீயை போட்டு குடிச்சுட்டு எங்கயாவது பொண்ணு பார்க்க போற இடத்துல நல்லபடியா அமைக்கிட்டோன்னு வாழ்த்து அனுப்புறாங்க பொண்ணு பாக்குறதுக்கு பசங்க கூட சட்டா கிளம்பிட்டாப்புல மாப்பிள இல்லையா முன்னாடி சீட்ல உட்காந்துட்டு இருக்கற அப்போ புரோக்கர் வருவாப்ல உனக்கு கல்யாணம் ஆகணுமா வேணாமா எதிர்ச்சி பின்னாடிப்பா உனக்கு கல்யாணம் வர வரைக்கும் நான் தான் முன்னாடி உட்காருவேன்னு புரோக்கரை அவ்வளவா அடாவடி இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க என்ன தின்றதுக்கா அப்படின்னு கேட்கற ரொம்ப சிட்ரா இருக்காப்ல ப்ரோக்கர் ஆனா சொன்னபடியா அதுக்கு தான் இருந்திருக்கறாங்க டைனிங் டேபிள எவ்வளவு அழகா பக்கத்துல எழுத்து போட்டு அடிச்சு மாட்டுறாங்கன்னு பாருங்க பொண்ணு என்ன படிச்சிருக்குன்னு கேட்டா பிஎஸ்சி எம்எஸ்சி அடுத்து பிஎஸ்சி கூட பண்ண போறதா எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க மாப்பிள்ள என்ன பண்றாருன்னா அவங்க கேட்பாங்க இல்ல கேட்டதுக்கு சூடான்ல இருந்து கூட ஆட்களை இறக்கி நம்மால மேட்ச் விளாடுறாப்ல இல்ல அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே சீனு கட்டு ஒரு மேட்ச் நடக்கிறத காட்டுறாங்க அந்த மேட்ச்ல மறுபடியும் நம்ம பசங்க தான் ஜெயிக்கிறாங்க மேனேஜர் ஷமா குஷி அதுலயும் குறிப்பா நம்ம சூடானி தான் கெத்து காட்டி அடிக்கிறான் அடிக்கிற பால் எல்லாம் கோல் அப்புறம் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க பசங்களும் இங்க வந்து இந்த டீம்ல விளையாண்டு அதுல கிடைக்கிற காசுல கொஞ்சம் இவங்களுக்கு செலவுக்கு வச்சுக்கிட்டு மீதிய ஃபுல்லா சொந்த நாட்டில இருக்கிற தன் குடும்பத்துக்கு அனுப்பிட்டு வரானுங்க மேட்ச்னு பார்த்தா ஆயிரக்கணக்கில் நிறைய பேர் வராங்கப்பா சும்மா சொல்லக்கூடாது டீமோட டி ஷர்ட்டை கூட பல தடவை செஞ்சு போய் பல தடவை ஒட்டு போட்டாச்சு இதுக்கு மேல போட முடியாதுங்கிறாரு டெய்லர் எப்பா கொஞ்சம் பார்த்து தச்சு கொடுப்பா காசு இல்லப்பான்னு சொல்லி ஒட்டு போட்டு தான் வாங்கிட்டு வரேன் ஆனா எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் அவசரமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரா என்னடான்னு பார்த்தா நல்லா சூப்பரா விளாடுவான்ல அந்த சூடானி பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கால பிராக்சர் ஆகி ஒரு கையில வேற அடிபட்டு இருக்குதான் இடுப்புல கொஞ்சம் அடியா இதெல்லாம் கேட்டு மிரண்டு போறாப்புல என்னடா என்னென்னமோ சொல்றீங்களேன்னு ஐசியு வார்டுல இருக்கானா போய் பார்த்தா நிஜமாவே ஐசியு வார்டுல தான் இருக்கிறான் ஏகப்பட்ட காசு செலவாகும் போல என்ன பண்றது வேற வழி இல்ல இல்ல கல்யாணம் ஆயிருக்கும் ஃப்ரெண்டோட பொண்டாட்டியோட நகையை வச்சு காசு ரெடி பண்றாங்க நாலப்பண்ண நானும் கல்யாணம் பண்ண ஏன் மண்டாட்டோட நகை இதே மாதிரி கொண்டு வந்து வைக்கலாம்ல அப்படிங்கறாரு மேனேஜர் அந்த காச வச்சு தான் ஹாஸ்பிடலுக்கு இவனுக்கு செலவு பண்றாங்க ஆபரேஷனுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அடுத்த மேட்ச் நடக்குது நம்ம குட் பிளேயர் சூடானி இல்லாம யார முன்னாடி நிபாட்டனும் யார பின்னாடி நிபாடனும்னு இங்க ஹாஸ்பிடல்ல இருந்துகிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துகிட்டு இருக்கிற அவன் சரிப்பட மாட்டான் அவன பின்னாடி போடு இவன முன்னாடி போட்டு இப்படி பேசிட்டு தீந்துருச்சுன்னா சொல்லுங்கடான்னு நசமா அத வந்துருச்சு லாஸ்ட் நசமா வந்தத கூட இவங்க இவங்க டீம் தான் சொல்ல நசமா கழுவி ஊத்துது ஏண்டா ஒண்ணுக்கு ரெண்டு தரிமாடு இருக்கிறீங்க குளுக்கோஸ் காதியானது வந்து சொல்ல மாட்டீங்க அப்படின்னு திருட்டு போகுது இவங்க ஜெயிக்கிறானுங்க அப்புறம் இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து ஆட்களை இங்க கொண்டு வர பட்சத்துல இந்த மைக்ரேஷன் இந்த இமிகிரேஷன் அதுக்கு பேரு ஆமா அதுக்கு பேரு இமிகிரேஷன் தானே அந்த இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் கூட இவன் கொஞ்சம் டச்ல இருக்கணும் இந்த மாதிரி அவனுக்கு அடிபட்டு இருக்கு வச்சிருக்கிறதுனால சொன்னதும் அதிகாரி நிறைய கேள்வி கேட்கிறார் உண்மையிலேயே பாத்ரூம்ல தான் வலிக்க விழுந்தானா நீங்களே அடிச்சு விட்டீங்களா இந்த மாதிரி சந்தை எல்லாம் வரும் பிரச்சனை பெருசா இருப்போம் தம்பி நாங்களே விசாரணைக்கு வருவோம் பாப்போம் இப்படி எல்லாம் பேசுறாங்க நீங்க வந்து தாராளமா பாத்துக்கலாம்னு நம்ம பயிலும் சொல்றேன் சரி சரி பாத்து பாத்திரம் அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிற போற வழிலேயே அந்த அதிகாரிகள்ல இன்னொருத்தவர் கீழ இருக்கிறவர் நினைக்கிறேன் அவரு என்னப்பா நைஜீரியால இருந்தால ஆட்களை இறக்குறியா பண்ண உன்ன பாக்குறதுக்கு அப்பாய்ன்மென்ட் கேக்கணும் போல என்ன ஓட்டிக்கிட்டு இருக்காப்ல அட போய ஆண்டி வரா அடுத்து இன்னொருத்தர பாக்க வராப்புல தொப்பி போட்ட ஒருத்தர் பெரியவர் அவரே இந்த என்கிட்ட பத்தாயிரம் ரூபா இருக்கு அவ்வளவுதான் அதை தவிர வேண்டாம் எதுவுமே இல்லைங்கடாப்ல என் புள்ள பிள்ளைகிட்டயும் நான் பத்தாயிரம் ரூபாய் கடை வாங்க வேண்டியிருக்கு வாங்கி கொடுக்குறேங்கடாப்ல நம்ம டீமுக்கு ஒரு ஸ்பான்சரை பிடிச்சி குடுக்கல தொப்பி சார் தொப்பி சார்னு கேஞ்சிறேன் ஒரு நாலு கப்பாவது அடிச்சு அப்படியே நாலு டோர்மெண்ட்ல ஜெயிச்சு நாலு கப்படி அதுக்கப்புறம் ஸ்பான்சரை பத்தி பேசலாம்டால அந்த ஹாஸ்பிடலுக்கு வந்து அந்த பையல நான் பார்க்க

உங்க அம்மா மட்டும் தான இருக்கிறீங்க உன் வீட்டில் வச்சு பாத்துக்கேன்னு கேட்க நம்ம மேனேஜர் சார் இன்னும் ஒத்துக்குறாப்புல அப்புறம் இந்த சூடானிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரிடா ஆயி போச்சுரா வச்சு இல்லன்னா விளாட்னு விளையாண்டு நான் அழுகிறேன் எல்லாம் கால் குணமாகட்டும் அப்புறம் அத பத்தி எல்லாம் பேசிக்கலாம் முத நீ நம்ம மேனேஜர் வீட்டுல தங்கி தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேன்னு சொல்லி மேனேஜர் வீட்டுக்கு கூட்டி வராங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க வேடிக்கை பாத்துட்டு இருக்கிறாங்க இவனுக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் கட்டல போட்டு ரெடி பண்ணி உட்கார வச்சாச்சு இவனை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு கடைசியில நம்ம மேனேஜரோட அம்மாவுக்கு தான் வந்து விழுகுது முன் வீட்டுக்காரம்மா அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க வந்து நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க இவங்க முழுக்க மலையாளம் தான் பேசுவாங்க அவனுக்கும் மலையாளம் சுத்தமா தெரியாது யாரோ கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு இங்கிலீஷ் பேசுவான் இவங்களுக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது இப்ப முப்பது நாளைக்கு உடன வந்து நல்லா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு அம்மாவோட தான் இருக்கு இவன் நான் சரி மேட்ச் கிளம்புறேன்னு கிளம்புறான் என் போனுக்கு கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி விடுங்களன்னு கேட்க சரி நான் பண்ணி விடுறேங்கிறாரு வீட்டுக்கு செலவுக்குன்னு ஒரு நோட்ட வைப்பாரு அதுக்கப்புறம் அந்த நோட்டை அவரே எடுத்துட்டு கிளம்பிடுறாப்ல ஏன்னா அவருக்கு காசு இல்லை அதான் நிலமை மேட்ச் ஆர்வமா பார்த்துட்டு இருக்கா அங்கிட்டு இந்த பக்கம் சாப்பிடறேன் அப்ப கேட்டா இல்ல நான் அப்புறம் சாப்பிடறேங்கிறான் நம்ம சூடானி மேட்ச் பயங்கரமா போயிட்டு இருக்குது இந்த பக்கம் சூடானி தன்னோட போனை சார்ஜ் போட சொல்லி அம்மாட்ட குடுக்க கொடுக்க அம்மா போய் போனை சார்ஜ் போடும்போது அவனோட குடும்பத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க போன்ல வால் பேப்பர்ல இருக்கும்ல மெஸ்ஸி இல்லாத அர்ஜென்டினா டீம் மாதிரி நம்ம சூடானி இல்லாம இந்த டீம் ஜெயிக்கிறது கஷ்டங்கிறாப்ல மைக்க பிடிச்சி யாரோ ஆங்கர் பேசிட்டு இருக்காரு கமாண்டர் கொடுக்குற பேசிட்டு இருக்காரு எப்பா கமாண்டர் கொஞ்சம் மாத்தி சொல்லுப்பா விளையாடுறதுக்கு முன்னாடியே தோக்கணும்னு பாக்குறீங்களா அப்படின்னு திட்டிட்டு வராரு நம்ம மேனேஜர் இந்த பக்கம் இவன் பஸ்ஸுக்கு என்ன சொன்னாலும் சப்பாத்தி கொண்டு வந்து அவன் மேல கொஞ்சம் நியூஸ் பேப்பர் விரிச்சு அழகா சப்பாத்தி தேங்காய் பால் கொடுத்து சாப்பிட சொல்ல அவனும் சாப்பிடுறான் அடுத்து கழுவுறதுக்கு கப்பையும் அங்க கொண்டு வந்து பரவாயில்ல இதுக்குள்ள விட்டு கழுவுங்கிறாங்க கழுவிடுறான் அப்புறம் இவன் நகர முடியாது இல்லையா உக்கா படுத்து கிடக்குற இடத்துலயே கக்கா போகணும் அதையெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி கழிவு போறதெல்லாம் நம்ம மேனேஜர் தான் ஆனா அவன உடம்பு உள்ள நல்லா தொடச்சு விட்டு நல்லபடியா பாத்துக்கிறது அம்மா தான் காலு முதுகு எல்லாத்தையும் தொடச்சு விட்டு புள்ள மாதிரி பாத்துக்கிறாங்க அடிக்கடி ஒரு பெரியவர் வேற இவனை பார்த்து நாலு வார்த்தை ஏதோ பேசிட்டு பேசிட்டு போவாப்ல ஆனா இவர் என்ன பேசுறாங்கிறது அவனுக்கு புரியாது ஆனா தன்னை மதிச்சு ஒரு ஆள் வந்து உட்காந்து பேசிட்டு போறார்ல அது அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படித்தான் அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது மேனேஜர் கூடயே சுத்தி சில ஆட்களை வராங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அந்த பெரியவரை ஓட்டி இவர் ஜிம்னாஸ்டிக் எல்லாம் சூப்பரா பண்ணுவார்ப்பா ஏ பெருசு பண்ணியா பண்ணியா அப்படின்னு சொல்ல அவரும் இப்ப பண்ணி காட்டுற பாருன்னு நல்லா இயற்கை கட்டிட்டு அழகா பேலன்ஸ் பண்ணி நிக்கிறாரு அந்த வயசுல பத்தே இல்ல எப்படி எங்காலும் பாத்தே இல்ல அப்படி ஓட்டுவாங்க டேய் நீங்க ஓட்டுறீங்கிறது எனக்கு அப்பட்டமா தெரியுது ஆனா நான் ஒன்னும் உங்களுக்காக பண்ணல ஏதோ வீட்டுக்குள்ளேயே கிடக்குறானே அவனை கொஞ்சம் என்டர்டைன் பண்ணுவோங்கிறதுக்காக தான் நான் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் போங்கடா போங்கடாடே அப்படின்னு நோஸ்கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காப்ல அப்புறம் நம்ம பயில ஓட்டிட்டு அங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்டுகளும் சேர்ந்து ஓட்டுவாங்க

வந்து விதவிதமா இவங்க செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் அவன் நல்லா வாங்கணும்னு சொல்லிட்டு அவனுக்காக வேண்ட ஜீவன்களும் உண்டு அம்மாவோட ஏற்பாடு தான் எல்லாம் இவங்க குளிச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஃபோன் கால் வருது ஃப்ரெண்டுக்கு இவன் ஏன்டா அவனுக்கு கால் பண்றான்னு மேனேஜர் கேட்கிறார் ஸ்பீக்கர் போன போட்டு பேசணும்னு சொன்னதும் ஸ்பீக்கர் போன இவனே போட்டு வரான் போட்டுட்டு உங்க டீம்ல ஒரு நல்ல ஆடுற பிளேயர் அடிபட்டு கிடக்குறான்ல பதிலுக்கு வேற ஏதாவது ஒரு பிளேயர் நான் கொடுக்கட்டுமா நல்ல சீப் ரேட்ல கொடுக்குறேன்பா அப்படி இப்படின்னு ஏதோ பேசுறாப்ல ஆப்போசிட் பார்ட்டி நம்ம மேனேஜர்ட்டே இவன் பார்ப்பான் மேனேஜர் வேண்டாம் வேண்டாங்கிறாப்ல இல்ல இல்ல நாங்க பாத்துப்போம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு மேனேஜர் சொல்ல இவரும் சொல்லிடுறான் அந்த ஆப்போசிட் பார்ட்டியோட கண்ணு பட்டதுனால தான் நம்ம பயலுக்கு அடிபட்டுருச்சுன்னு இவன் நினைக்கிறாரு நம்ம மேனேஜர் டீமுக்கு ஒரு நல்ல ஆள் வேணும்னு வெளியில வேற ஒரு கோச்சு கிட்ட விசாரிக்கிறார் அவர் ஒரு பையன் இருக்கிறான் ஆனா ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடுத்தா அவன் ஒரு மேட்சுக்கு வருவான் அப்படிங்கிறாப்புல சொல்ல இல்ல இல்ல ரேட்டை சொல்ல வேண்டாம் அவன் வந்து விளையாடட்டும் அவன் எப்படி விளையாடான்னு பாத்துட்டு அதுக்கேத்தாப்புல நான் பணம் கொடுக்குறேன்னு நம்ம மேனேஜர் பேச முடிக்கிறார் பஸ்ல இருந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஒருத்தர் வருவார்ல அவர் இறங்குறாப்புல இவர் நம்ம மேனேஜருக்கு என்ன உறவு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் நமக்கு தெரியல அப்படி ஏதாவது உறவு வச்சு கூப்பிட்டாதான் இவர் யார் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் ஃப்ரெண்டுகாரை வந்துட்டு உங்க வீட்டுல ஒரு கெஸ்ட் ஆல்ரெடி இருக்கிறாப்ல பொங்க பொங்கிறாப்ல அப்படிங்கிறாப்ல யாரு அப்படின்னு கேட்டா வேற யாரு பிளேயர் ஒருத்தவன் விழுந்து கிடக்கிறான்ல அந்த சுடானி தான் அப்படிங்கிறாப்ல தெரியும் தெரியும் கேள்விப்பட்டேன் அவர் வராரு அப்புறம் ஒரு டாக்டர் கூட வீட்டிலேயே வந்து இவனை செக் பண்ணி பார்த்துட்டு போறாப்ல அந்த வயசானவர் வீட்டுக்கு வந்துட்டாப்ல அந்த பெரியவர் வீட்டுக்குள்ள வந்ததும் நம்ம ஆளு வீட்டை விட்டு வெளியேறா டாக்டரா சரி எங்க வேலை முடிஞ்சிருச்சு நாங்க கிளம்புறோம்னு டாக்டர் கிளர்க்கோட விட கிளம்பிடுறாப்ல ஹாஸ்பிட்டல் டீம் ஒரு ஜீப்ல ஏறி கிளம்பியாச்சு வந்த பெரியவர் அச்சும் இருக்கு அது மட்டும் தான் ஆண்டி வந்திருக்காரு மீதி எல்லாம் மாத்திரங்க இங்க அம்மாவும் அம்மாவோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கிறத வச்சுதான் அந்த பெரியவர் யாருங்கிறதே தெரிய வருதுங்க அந்த பெரியவர் வேற

இருக்கணும் ஊர்ல என் வீட்டுல தான் இருக்கணும் இப்படி அவர் கம்பல் பண்ணவே இல்லை அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் தானே ஆனா அதையெல்லாம் புரிஞ்சுக்காம இவர் வந்தாலே வீட்டை விட்டு வெளியேறான் பாத்துக்கீங்களா அப்படின்னு சொல்லி அம்மா வருத்தப்படுறாங்க வயசாயிடுச்சு பேசாம இங்கேயே அவரை இருக்க சொல்ல வேண்டியதானு கூட ஃப்ரெண்டு சொல்லி பார்ப்பாங்க எப்படி இவனை வச்சுக்கிட்டு என்னால சொல்ல முடியும் இவரோ அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு இல்ல இல்ல நான் அப்பப்பா வந்து போறேன் எனக்கு அங்க தங்குறதுக்கு வசதி எல்லாம் இருக்குது ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரா ஏதோ செக்யூரிட்டி வேலை பாக்குறாரு போல தெரியுது ஆனா உண்மையோ பொய்யோ எந்த நிலைமையில அவர் படுத்து கிடக்குறாரோ யாருக்கு தெரியும் சொல்லி வருத்தப்படுறாங்க அம்மா தன்னோட இரண்டாம் கணவர நினைச்சு ஸ்டெப் ஃபாதர் அப்புறம் அவரு அந்த சூடானிய பாக்குறதுக்காக வராரு நந்தா மேனேஜரோட அப்பா அப்படின்னு சொல்லி அந்த சோடானி கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறார் இவன் அங்க சின்ன பசங்க விளையாட மேட்சை ஆர்வமா பாத்துட்டு இருக்கிறான் அப்புறம் வீட்டுக்குள்ள வந்த அப்பதான் இவரு டீ மிச்சரு இதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாப்ல விட்டுக்குன்னு போய் கடவை சாத்துறான் சரி நான் கிளம்புற என்ன மனுஷன் டப்புன்னு எழுந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் ராத்திரி இங்க தங்கலையா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல எனக்கு ராத்திரி நைட் டியூட்டி இருக்குது இப்ப நான் போலனா இன்னொரு பையன் வேலை ஆயுதன் அவன் விடாம கண்டினியூவா நைட் டியூட்டி பார்க்க வேண்டியிருக்கும் இருக்கும் பாவம் இல்ல உடம்பு சரியில்லாத வேற போறேன் அப்படின்றாரு நைட்டு சாப்பாடு வேணா உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கட்டுமா கேட்டா இல்ல இல்ல போற வழிய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் முறுக்கிட்டு போறாரு அந்த அம்மாவோட நிலைமை தான் ரொம்ப கஷ்டம் பணம் வேணுமா அப்படின்னு கூட கேக்குறாரு இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு இவங்க ரெண்டு பேரோட உறவு எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க போற வழியிலேயே நம்ம சூடானிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போறாரு இவனும் அடிபட்ட கைய தூக்கியே பாய் சொல்லுவான் நைட்டு அம்மா கதவை தட்டுறாங்க தம்பி எந்திரா எந்திரான்னு நம்ம பயில எந்திரிச்சே என்னன்னு விசாரிக்கிறான் டேய் அந்த சூடானிக்கு பயங்கரமா காச்சடிக்குதுரா ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு சொன்னா அடப்போமா

பார்ட்டிஸ் வெளியில போங்க வெளியில போங்கன்னு விரட்டுறாப்ல நீயும் வெளியில போனு கரவை சாத்திட்டு அந்த ஆப்போசிட் பார்ட்டி நிசாரு அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கினியா அப்படின்னு கேட்கிறாரு எந்த நிசாரு நிசார் ஃப்ரம் எப்சியா அப்படின்னு கேட்க எத்தனை நிசார் உனக்கு தெரியும் பணம் வாங்கினேல ஏமாத்து பேர் வழி அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடாப்ல எல்லாம் பிச்சு போட்ட இங்கிலீஷ்ல இப்ப பேசி ஆகணும் டென்ஷனா வேற இருக்கிறாப்ல நீ கீழ விழுறதுக்கு முன்னாடி ஐயாயிரம் ரூபாய் அவன் உனக்கு பணம் கொடுத்தானா இல்லையான்னு இப்ப தெளிவா கேட்கிறாரு எஸ் கொடுத்தா ஆனா அவ என்ன சொல்ற அவர் என்ன சொன்னார் தெரியுமான்னு சொல்ல வரதுக்குள்ள பேசாத நீ அப்படிங்கிறாரு மேனேஜர் மேனேஜர் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நீ கேளு நீ அவரோட பணத்தை எடுத்துக்கிட்டு என்னை ஏமாத்திட்டு அவன் டீம்ல விளையாடுறதுக்கு தயாராயிட்ட ஆனா நீ கீழே விழுந்து அடிபட்டதும் மொத்த சரவையும் ஏன் கழுத்துல ஏன் தலையில கட்டிட்டே இல்ல அவன் டீம்ல விளையாடுறதா இருந்தா அவன் வீட்ல போய் தங்கிக்க என் வீட்ல உட்காந்து என் வீட்டு சோரத்துன்னு இப்படி கிடக்கிறது உனக்கு வெக்கமா இல்ல இதெல்லாம் கோவம் வந்ததும் மலையாளம் வந்துருது இதெல்லாம் அவனுக்கு புரியுமான்னு தெரியல உனக்கு கழுவி விட்டு டயப்பரை கட்டி விட்டு எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் தெரியுமா இரு உன் பாஸ்போர்ட்ட நான் எரிச்சி விட்ற இப்படி எல்லாம் தட்டிக்கிட்டு இருக்கிறாரு மலையாளத்துல வெளியில இருந்து கறவை தட்டி நசமா இந்த எல்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்புறம் நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும் மிரட்டுறாங்க இப்ப எல்லா பேரு தெரியுமே அவனை ஒரு மாரியா பாக்குறாங்க சூடானிய இந்த பக்கம் நம்ம மேனேஜருக்கு கோவம் வருது அழுகையும் வருது பாத்தா இங்க நம்ம மேனேஜர் நிசார் கூட கட்டி ஏறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஒரே கலவரம் எல்லா பேரும் சேர்ந்துட்டாங்க அந்த தொப்பி போட்ட வந்து என்ன நடக்குது தெளிவா சொல்லுங்க பஞ்சாயத்து பண்ண வர்றாரு உங்க மேனேஜர் என்ன தெரியல ஏட்டுக்கு பிட்டியா உளறிக்கிட்டு இருக்கிறான் கொஞ்சம் தெளிவா கேட்டு சொல்லுங்கிறாரு அந்த நிசாருங்கிறவர் ஏன் டீம் ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் லஞ்ச பணம் கொடுத்துருக்கா ஆனா அவனுக்கு அடிபட்ட போது அவனை பாத்துக்கிற அந்த பொறுப்பை ஏன் தலையில கட்டிட்டான்னு சொல்லி வருத்தப்பட்டு மேனேஜர் பேசிட்டு இருக்கிறார் ஆனா இல்ல அவர் சொல்றது நியாயமே இல்லைன்னு பிரசாரு சொல்றாரு என்னடா நியாயம் இல்லன்னு எகிரி குறிக்க வர்றான் நீ ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கல கொடுக்கலாம் இந்த பக்கத்துல இருந்து நம்ம மேனேஜர் கத்திட்டு இருக்காப்ல என் டீமும் ஓன் டீமும் விட ரெண்டு மடங்கு ஸ்ட்ராங்கு அப்புறத்துக்கடா அவனை நான் இழுக்க பாக்கணும்னு நிசாரு கேக்குறாப்ல அதுக்கு நம்ம நிசாரு இவங்க வேற நாட்டுல இருந்து வந்தவங்க அங்க என்ன பிரச்சனை இருக்கோ எவ்வளவு பண இருக்கோ ஏதோ உதவி கேட்டாங்க நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து உதவி பண்ணேன் ஆனா எந்த ஒரு இடத்துலயும் என் டீமுக்கு வான்னு நான் கொடுக்கல அட்வான்ஸா வச்சுக்கோன்னு நான் கொடுக்கல ஒரு உதவிக்காக தான் கொடுத்தேன் ஆனா அது இப்போ எனக்கே பேர் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறாரா சார் என் டீம் ஆட்களுக்கு பணம் வேணும்னா நான் நம்ம மேனேஜர் உங்ககிட்ட காசு இல்லேங்கிறது இந்த உலகம் முழுக்க தெரியுமே அப்படின்னு அசிங்கப்படுத்துறாப்புல தொப்பி போட்டவரோ நீ காசு குடுத்தேங்கிறத ஒத்துக்கிட்டே இல்ல எந்த நோக்கத்துல காசு கொடுத்திருப்பேங்கறது எல்லாருக்கும் தெரியும்லன்னு சொன்னதும் பாத்தீங்களா பாத்தீங்களா நீங்களா அவன் சைடு சாஞ்சிட்டீங்கல்லங்க நிசார் இனிமே அந்த வேலை நான் பாத்துக்க மாட்டேன் இவனையே பாத்துக்க சொல்லுங்கிறப்ப நம்ம மேனேஜர் அப்புறம் நம்ம கோமா இருக்கிற வேலை தனியா கூப்பிட்டு போய் தொப்பி போட்டவரோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் நம்பி ஆனா நம்ம என்ன பேசினாலும் சரி அவன் கண்டிப்பா அடிபட்டு கிடக்குற அவனை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கவே மாட்டான் அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவரோட டாக்குமெண்ட் படி அவனுக்கு ஸ்பான்சர் பண்றது நீ தான் ஓம் பேர் தான் டாக்குமெண்ட்ல இருக்குது சோ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அவனை பாத்துக்கிறது இப்படி தெருவில் நின்று சண்டை போறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல ஒண்ணு பண்ணு வேணா அசோசியேஷன்ல ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடு மீதிய நான் பாத்துக்கிறேங்கிறாரு நீ தயசி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவனை பாத்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார் நிசாரை ஏதோ சொல்லி சமாதானப்படுத்துறாப்புல வந்தவன் இவ இங்கேயே கிடக்கட்டும் இனி உன்னை நான் வீட்டுக்கு கூட்டு போறதா இல்ல எக்கட கட்டு போட்டு நான் ஒண்ணும் பண்ண முடியாது டாக்டர் சொல்லிடுறா அப்படின்னு நம்ம கோவத்துல முடிவெடுப்பாப்ல ஆனா ஃப்ரெண்ட் அம்மாவோ நீ இஷ்டத்துக்கு இப்படி இப்படி கண்ட போட்டு போக முடியாது அப்படின்னு அவங்களும் கோவப்படுறாங்க அம்மாவோ கெஞ்சி கேட்கறாங்க இந்த நிலைமையில ஒரு ஜீவனை எப்படிதான் போட்டு போக உனக்கு மனசு வருதுன்னு கேக்குறாங்க அம்மா சரி நீங்க யாரும் அவனை பாத்துக்க போறது இல்ல அப்ப நாங்க அம்மா அம்மாவும் ஃப்ரெண்டு சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க உங்க குண்டிய கழுவி நான் இத்தனை வருஷம் பாத்துக்கல நீ அந்த ஒண்ணை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்த அதை நான் பண்ண மாட்டேனா நானே என்ன பாத்துக்கிறேன் போ அப்படின்னு ஒரு போட்டு போட எதுக்கு இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே கம்முன் ஆயிட்டாங்க எப்பவுமே நீ அப்படி தான் உன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்பேன் மத்தவங்களை பத்தி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பத்தி எல்லாம் நீ யோசிக்கிறதே கிடையாதுன்னு அம்மா பிடிச்ச ஒரு ஏறி ஏறாங்க பின்னாடி இருக்கிற ஃப்ரெண்டை பார்த்து பாரு இவனை வீட்டுல அதே பெட்ல கொண்டு வந்து போட வேண்டியது ஓம் பொறுப்பு கேட்டியா அப்படின்னு கேட்க அவன் ஜரின்னு தலையாட்டான் ஃப்ரெண்டுக்காரு அடுத்து அந்த ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல அவங்க இன்னொருத்தோட பார்த்து இங்க பாரு டாக்டர் கிட்ட பேசிட்டு பையனை எடுத்து நம்ம வீட்டில் போடு நான் அவனை பார்த்துக்கிறேன்னு அவங்களும் சூடா பேசிட்டு போறாங்க என்ன லேடிஸ் எல்லாம் இப்படி கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி கொடுக்குற ஒரு கடை வச்சிருக்காரு போல அவர்கிட்ட போய் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல இவனை உடனே அவன் நாட்டுக்கு ஒரு டிக்கெட்டை புக் பண்ணி அனுப்பிச்சு வைக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி நிலமையில அவன் அனுப்புறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை கூட துணைக்கு ஒருத்தர் போகணும் அவருக்கு டிக்கெட் போடணும் திரும்பி வரணும் ரிட்டன் டிக்கெட்டு போடணும் இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் தெரியல எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல நம்ம அனுப்பி ஆனும் பேச சரி பஸ்ட் நீ டிக்கெட் காசு எடுத்துட்டு வா அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னதும் இது டிக்கெட் காசுக்கு நான் எங்க போவேன் அடுத்த சீசன் வர வரைக்கும் காசு கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா யோ டிக்கெட் போட்டு நீதான் நம்ம டிவிக்கு ஸ்பான்சர் பண்றேன் நான் விளம்பரம் பண்றேன் பேசி பார்க்கறார் எதுக்கு மசில அவர் சரி விடு எவ்வளவு செலவாகும் பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகுமா இப்ப சொல்லு டிக்கெட் போடவா அப்படின்னு கேட்க எந்திரிச்சு வந்துட்டாப்ல ஃப்ரெண்டு இவனுக்கு பணத்தேவன் வந்தப்போ பொண்டாட்டியுடைய நகை எல்லாம் வச்சு கொடுத்தான்ல அந்த பணம் எப்ப கிடைக்கும் நகை எப்ப கிடைக்கும்னு சாரிச்சிட்டு இருக்காப்ல அஞ்சு வயசா இல்ல இந்த பாத்துக்க இருக்கிறத வேணா எடுத்துக்க அடுத்த சீசன் நடக்கிற வரைக்கும் என்னால எதுவும் பண்ண முடியாது அதான் வாங்கும் அடுத்த சீசனுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்ன இல்ல எல்லாம் சொன்னேன் என் மொண்டாட்டையும் கேட்கல ஆனா சுத்தி இருக்கிற பலிகள்லாம் எங்க கழுத்துல காதுல ஒன்னத்தேங்கானா ஒன்னத்தேங்கானே கேக்குறாங்களா இவங்க இப்ப தான் வேற மேட்டர் தெரிய வருது மேபி அந்த பணம் கொடுத்தவரோட வீட்டுல ஏதோ விசேஷம் இருக்கும் ஒரு கல்யாணம் இல்லாம வரப்போது போல அதுக்குள்ள மொத்த நகையும் வந்தாகணும்னு கட்டன் டேட்டா சொல்லிட்டாப்ல ஃப்ரெண்டு கூட இருக்கிற நான் ஒரு ஐடியா கொடுக்கணுமான்னு கேக்குறாரு ஒரு அஞ்சாறு லட்சத்தை கொடுத்து நம்ம டீமையே விலைக்கு வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்கன்னு அப்ப நம்ம ராஜேஷ்

வந்து இறங்குறாங்க சார் நான் சார் மஜித் வந்து சொல்ல உக்கார உக்காரணும் உட்கார வைக்கிறாப்ல இங்க எஸ் ஐ என்ன சொல்றாப்ல வெளிநாட்டுல இருந்து ஆட்களை இறக்கலாம் விளாடுறீங்களே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கேட்கிறார் இல்ல சார் இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய டிபார்ட்மெண்ட் எல்லாம் ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் சொன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்லன்றாப்ல அதே சமயம் ஒரு ஃபோன் கால் வருது இதோ ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துறேன்னு ஒரு கேஸ் சம்பந்தமா எந்திரிச்சு கிளம்ப பாக்குற நம்ம பசங்களை இருக்க சொல்லிட்டு அவர் கிளம்பிடுற அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் லேடி தான் பையன் துபாயில வேலை பாக்குறதா சொன்னாப்ல இல்ல அவர் கூட வீடியோ கால் எல்லாம் போட்டு விடுறாங்க டேய் ஒரு வாட்ச் அமிச்சு விடுறா நம்ம சுடானிக்காக சொல்ல சரி நான் அமிச்சு விடுறேன் அவனு சொல்லுவான் இன்னொரு ஃப்ரெண்டு போன போட்டு என்ன மேட்ச்க்கு வரலையா எங்க இருக்கு என்ன விசாரிச்சு டே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கலாம் சொன்னதும் போச்சு போச்சு அந்த சூடானி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான் அப்படி அப்படின்னு பேசி இன்னும் பயமுடுத்துறாப்ல ஃபுல்லா நம்ம கூட தான் இருக்கிறான் எப்படி அவன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும் அதெல்லாம் இருக்காது நீ பயமுடுத்தாதுன்னு நம்மளால பேசுவாப்ல அதெல்லாம் இருக்கட்டும் நான் கொடுத்த காசு வேணும் வீட்டுல ஒரே பிரச்சனை பண தேவை அப்படின்னு அவனும் காசு கட்டி நச்சரிக்க ஆரம்பிக்கிறான் எதுக்கும் நம்ம வீட்டுக்கு எவனாவது வந்து போனாங்களான்னு விசாரிச்சு பாப்போம் அப்படின்னு சொல்லி அம்மாக்கு போனை போட்டு ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறாப்ல எவனாவது ஒருத்த வீட்டுக்கு வந்து இவர்கிட்ட பேசி கேச கொடுன்னு ஏத்தி விட்டு இந்த மாதிரி நடந்திருந்தா அப்படின்னு சந்தேகத்தின் பேர்ல கால வருது யாராவது நம்ம சூடானியை பாக்குறதுக்கு ஆட்கள் வந்தாலும் கேட்டா ஆமா சூடானியுடைய பிரெண்ட்ஸ் வந்தாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு விளையாண்டு போனானுங்க அப்படின்னு சொல்றாங்க அம்மா சரிமா நான் அப்புறம் பேசுறேன்னு வச்சிருப்பல சூடானி நண்பர்கள் வந்தாங்களா அவங்க எல்லாம் நம்ம டீம் மெம்பர்ஸ் தான் மித்த ஆட்கள் புதுசா யாரும் வரல அது வரைக்கும் சந்தோஷங்கிறாப்ல நம்ம மேனேஜர் இனி எஸ்ஐக்காக காத்து கிடக்குறாங்க கை ஓரளவு சரியாயிடுச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்கிறான் இந்த அம்மா மலையாளத்திலேயே அவள் செஞ்சு கொடுத்துருக்கேன் நல்லா சாப்பிடு உள்ள ஏதாவது கல்லு கல்லு கிடக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து சாப்பிடுன்னுவாங்க இதெல்லாம் அவனுக்கு புரியா போது நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொல்லிவிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் திடீர்னு என் புள்ள இந்த மாதிரி விட்டு படுத்து கிடந்தா கூட அவனுக்கு அம்மாவோட தேவை இருக்கும் நான் இப்ப தேவையில்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழக ஆரம்பிக்கிறாங்க இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு மேட்சுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான் போன்ல எஸ்ஐ வரையணும் இப்ப சொரையன்னு சொல்லிட்டு போனாரு மணிக்கணக்கா உட்கார வச்சாப்ல என்ன வருத்தப்படுறாங்க அப்புறம் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாங்க நைட்டுக்கு வராங்க யாரு எஸ்ஐ என்ன நீங்க இன்னும் கிளம்பலையான்னு வந்து கேட்கிறாரு இல்ல சார் நீங்க தானே சார் வெயிட் பண்ண சொன்னீங்கன்னு சொன்னதும் சரி சரி இனிமே ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணனும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா போயிட்டாப்ல அடா பாவிங்களா இதுக்குத்தான் நாள் முழுக்க உட்கார வச்சுக்கலாங்கிறாப்ல இவங்க பாத்துட்டு போறாங்க இதை அப்பயே சொல்லிருக்கலாமே அப்படின்ட்டு கிளம்புறாங்க ஒரு நாள் ஃபுல்லா ஆட்டோ இங்கே நின்னுச்சு வேலை போச்சா ஒரு நாள் ஃபுல்லா கூலி போச்சா வீட்டுக்கு இறக்கி விட்டுட்டு இனிமே அந்த சூடானி கிட்ட கொஞ்சம் பாத்து நடந்துக்க நாளைப்பண்ணா ஏதாவது போலீஸ் கிட்ட போனா அப்புறம் கணக்கா உள்ள இருக்க வேண்டியிருக்கும் பிடிக்கலனாலும் நடி அப்படினாலும் சொல்லிட்டு போறாரு ஃப்ரெண்டு வந்து எட்டி பாக்குறான் பார்த்தா சூடு அணி தூங்கிட்டு இருக்காப்புல மேனேஜர்னு கூப்பிடறாப்புல சரி தூங்கு டேக் ரெஸ்ட் மெடிசன் எடு அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு நான் சாப்பிட போறேன் சாப்பாடு வேணும்னு கேட்டா வேண்டாங்கராப்புல அப்புறம் மறுபடியும் மேனேஜர்னு கூப்பிடுறான் சாரி மேனேஜர் ஆய் டிடின்னு எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாப்புல இவனுக்கு பணத்தை வேற இருந்திருக்கு கேட்டதும் கொடுத்துருக்குறான்

நான் நல்லா இருக்க ட்ரெஸ் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறேன் கிராப்ல என்ன சொல்றீங்க இப்ப வரைக்கும் உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் கேட்டா எனக்கெல்லாம் எங்கடா கேர்ள் கிடைக்க போகுதுங்க கிராப்ல ஆமா உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான்னு கேட்டா எனக்கு இருக்கே இன்ஸ்டாகிராம்ல இருக்கா என்ன போட்டோவை காட்டுறான் கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்ல மேனேஜர் அம்மா கிட்ட கூட சொல்லல அவங்க எங்க போறோம்னு சூடானு கிட்ட கேக்குறாங்க என்ன மேட்டர்னு மேரேஜ் ப்ரப்போசல் அப்படிங்கிறான் அல்ல இது அது நல்லபடியா முடியணும் அப்படின்னு சொல்லி முடிக்கல இங்க பார்த்தா கூட நண்பர்கள் எல்லாம் நடுவில் இருக்கிற அந்த காபி டேபிள் எப்படி பிடிச்சிருக்கிறாங்க பாருங்க அவங்க பக்கம் வரணுமா

நம்ம அளவு உள்ள வர்றாரு வந்து பார்த்தா சட்டை கிழிஞ்சு கிடக்குது மூஞ்சில அடிபட்டு கிடக்குது ரெஃபரி கூட சண்டை போட்டுருக்கிறான் ஆப்போசிட் டீம் கூடயும் சண்டை உடம்பு முழுக்க சண்டையில அங்கங்க வீங்கி போய் கிடக்குது அங்க வச்சா ஒரு கேள்வி கேட்கறான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க பண பிரச்சனை இருக்குது அம்மா அந்த ஃப்ரெண்ட் அம்மா இவங்க யாருக்குமே நீ இந்த வேலை பாக்குறது பிடிக்கல அதே மாதிரி உங்க அப்பா வரும்போதெல்லாம் நீ ஏன் வெளியில போயிடுற இப்படி எல்லாம் கேட்கறான் இல்ல அவர் எங்க அப்பா இல்லன்னு இவன் சொல்லுவான் புரியுது புரியுது பெத்தவர் இல்ல ஆனாலும் ஸ்டெப் ஆதர தானேன்னு கரெக்டா கேக்குறான் ஏன் இடத்துல இருந்து யாரும் யோசிக்கிறதில்ல நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்க அம்மா அப்பா அம்மா இறந்துட்டதுனால இன்னொருத்தோட ரெண்டாவதா கல்யாணம் பண்றாங்க எனக்கு பிரியாணி கொடுத்த அமிச்சு விட்டாங்க ஆனா ஸ்கூல்ல அத்தனை பேரும் என்ன கிண்டல் பண்ணாங்க தெரியுமா என்ன பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன் தெரியுமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் எங்க அப்பா இறந்து போன சமயத்துல எங்க அம்மா எனக்காக நிப்பான்னு நினைச்சேன் ஆனா என்ன விட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா எப்படி வலுசிருக்கு தெரியுமா என் நெஞ்சில எப்பேற்பட்ட காயம் தெரியுமா உன்னோட கனவு என்ன ஒரு பெரிய பிளேயர் ஆனா உன்னோட கனவு அப்படின்னு கேட்டா இல்லங்கிற அவன் அது என் கனவு இல்லங்கிறா இவனோட அப்பா அம்மா நைஜீரியாவுல நடந்த புரட்சி யுத்தத்துல அநியாயமா கொல்லப்பட்டாங்களா இவன் இவனோட ரெண்டு ஹிப்ஸ்டர்ஸ் பாட்டி இவங்க மட்டும் அங்க வாழ்ந்தாங்களாம் சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல வாழ வழி இல்ல கொடூரமான ஒரு வாழ்க்கை நரக வாழ்க்கை அதுல இருந்து தப்பிக்கிறது தான் அவனுக்கு ஒரு பெரிய நோக்கமா இருந்திருக்கு அவங்களையும் பாத்துக்கணும் இன்னும் ஒரு பெட்டரான வேர்ல்டு கிடைச்சா நல்லா இருக்குமே இவன் யோசிச்சிருக்கான் நைஜீரியாவோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா ஃபார் 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 பெட்டர் வேர்ல்டா அவனுக்கு தெரிஞ்சிருக்குது இங்க யுத்தம் இல்ல பட்டினி சாவுகள் இல்ல பிரச்சனை இருக்கு அங்கங்க பிரச்சனை இல்லாம இல்ல ஆனா பாதிக்கப்பட்ட அந்த நாடுகள்ல இருக்கிற ஆட்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவர்களுக்கு இந்தியா சொர்க்கமே பசங்களோட ஒண்ணா அங்க இங்கன்னு ஓட செய்ய

எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அப்புறம் சின்ன பசங்க விளையாடுற இடத்துக்கு அம்பேர் மாதிரி வந்து நிப்பான் பசங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்புறம் பசங்களுக்கு எப்படி விளையாடணும்ங்குறதெல்லாம் சொல்லிக் கொடுப்பான் அப்புறம் ஒரு குச்சியை ஊனி நடக்க ஆரம்பிச்சான் அன்னைக்கு மேட்ச்ல பார்த்தா நம்ம பசங்கதான் ஜெயிச்சிருக்கிறாங்க செம்ம குஷியா இருக்கிறாய் எல்லாம் ஒன்னா சாப்பிட வந்திருக்கிறாய் அந்நேரமா ஒரு போன் கால் சரி சரி அப்படின்னு போன வச்சுட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க நான் வீட்டுக்கு உடனே போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி வரேன் என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சா அழுதுகிட்டே இருக்கிறானா நம்ம சுடானி சாப்பாடையே வாங்கிட்டு வந்திருப்பான் வந்து பார்த்தா சூடானி உண்மையிலே அழுதுகிட்டே தான் இருக்கிறான் ஏன்டா அழுதுகிட்டு இருக்கிற டே சாமுவேல டே சாமுவேல அப்படின்னு கூப்பிடுறாரு

அரேஞ்ச் பண்ணுவா வா அப்படின்னு கொஞ்சம் சமாளிச்சு கூட்டியா வந்து படுக்க வைக்கிறார் அப்புறம் அம்மா என்ன மாட்டேன்னு கேட்க இந்த மாதிரி அவனோட பாட்டிமா இறந்ததா சொல்ல அவங்களும் வருத்தப்படுறாங்க எதுக்கு அவன்கிட்ட கேள எங்க கேள காலையிலேயே பேசுறாங்க வீட்டுல யாராவது இறந்து மூணாவது நாள் காரியம் ஏதாவது ஒரு சடங்கு இருக்கலாம் இருக்க அதை பத்தி கேளனு கேட்க அவன் ஒண்ணு நம்மள மாதிரி முஸ்லீம் இல்ல அவன் கிறிஸ்டின் அப்படின்னு நம்ம பய சொல்றான் இருந்துட்டு போட்டோம் ஏதாவது பண்ணணும் இருந்தா அவன் மன திருப்திக்கு ஏதாவது படலாம்ல அப்படின்னு அம்மா நல்ல ஐடியா கொடுக்குறாங்க இவனும் போய் கேக்குறான் அதே சமயம் நம்மளால ஏதாவது ஒரு சீப்பு பிளைட் கிடைக்குமா இப்ப ஓரளவு தேரிட்டா டாக்டர் சர்டிபிகேட் இருந்தா மட்டும் போதும் தனியா அவனால டிராவல் பண்ணி போக முடியும் எவ்வளவு காசு செலவாகணும்னு விசாரிக்கிறாப்ல கொஞ்சம் செக் பண்ணிட்டு கால் பண்றியா அப்படின்னு கேட்கறாப்புல அப்புறம் நாற்றுல ஓட 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 அப்படியே நார்மல் மோட்டுக்கு வர ஆரம்பிக்கிறான் சில பசங்களுக்கு அந்த மூணாவது நாள் காரியமா சாப்பாடு போட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் போல அதையும் இவன் ஜார்பா நம்ம குடும்பம் செய்யுது கட் பண்ண இப்போ ஒரு பொண்ணை கட்டுறாங்க ஒரு நைஜீரியன் பொண்ணு கிணத்துல அழுக்கா கிடக்குற தண்ணி எடுத்துட்டு அதை சுமந்து போய்கிட்டு இருக்கும்போது பொத்துன்னு விழுந்துருது பாட்டா இதெல்லாம் கனவு தான் முழிச்சு பார்த்தா தண்ணி சிந்துற சவுண்டு ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டே இருக்கு என்னடா ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பேசிக்கிட்டு கால கலவிறங்கிற பேர்ல தண்ணியா நிறைய வீணடிச்சிகிட்டு இருக்கிறாரு அதை பார்த்து விட்டு பயங்கர கோவம் வருது இவனுக்கு ஏன் வா தண்ணிய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆஃப் பண்ணி தொலையா அப்படிங்கறாப்புல டே அவன் பேசுறது புரியலையாடா குழாயை முட சொல்றான்டா அப்படின்னு அப்புறம் நம்ம மேனேஜர் தான் ஒடியாராரு வெறும் தண்ணி தானே தண்ணிக்கு ஏன்டா இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு பிரெண்டு கேட்டா அத அனுப்பிச்சு விட்டாச்சு அதுக்கு பிறகு இவன் காலம் கிளவனும் இவை எங்க குழாய தரத்து காலக்கலவுட மறுபடியும் வந்து சண்டைக்கு வருவான விட்டு கால கழுவாமையே நம்ம அளவு உள்ள வந்துட்டாப்ல அப்புறம் ரெண்டு அதிகாரிகள் வராங்க மஜித்தோட வீடு தானே இது அப்படின்னு விசாரிச்சுட்டு வராங்க மஜித்த உன்னை பாக்குறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க பானு கூட்டு வராங்க அவங்க ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீசர்ஸ் இந்த போட்டோல இருக்கிறது நீ தானே அப்படின்னு விசாரிக்க வராரு என்ன சார் ஆச்சுன்னு கேட்டா இதை பார்த்துட்டு டெல்லியில இருந்து எங்களுக்கு கால் வந்தது இது சம்பந்தமா ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு போலீஸ் எங்களுக்கு உத்தரவு வந்திருக்குன்னு அவங்க வந்து நிற்கிறாங்க அந்த நைஜீரியன் பையன் இருக்கானா கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட சொல்றாங்க அவன் அங்கிருந்து நடந்து வரதா இருந்தா ரொம்ப டைம் நாம அவ நடந்து போலாமேன்னு அந்த அம்மா பேசிட்டே அவங்கள கூட்டிட்டு வராங்க சும்மாவே உட்காந்துட்டு இருக்க கூடாது அப்பப்ப நடந்து டாக்டர் அப்படின்னு பேசிட்டே கூட்டிட்டு வராங்க போலீஸ் ஆஃபீஸ பாத்துட்டு நம்ம சொல்றான் அவங்க இங்கிலீஷ்லயே விசாரிக்கிறாங்க உன்ன பத்தி சில டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் நீ உண்மையிலேயே நைசிரியலா வரையா பாஸ்போர்ட்டை பாக்கலாமா அப்படின்னு பாஸ்போர்ட் எட்டதா இருக்கு நான் எடுத்துட்டு வரேன் நம்ம மேனேஜர் போறாரு கேட்டா சாமுவேல் அபியா ராபின்சனா அதுவா உன் பேரு எல்லாரும் நான் கூட சூடானி தான் நினைச்சேன் ஒரு அம்மா

டிராவல் ஆயிருக்குது அதனால மித்த பிரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்க சொல்லி எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது ப்ரூஃப் கேட்டிருக்காங்க அதனால ஆட்டோக்காரர் தான் அந்த நண்பர் தான் பேக்ல இருந்து எடுத்து ஹாஸ்பிட்டல்ல காட்டியிருக்கிறார் இப்ப இந்த பாஸ்போர்ட் எங்க இருக்குன்னு கேட்டா அது அவர்கிட்ட இல்லையா டிஸ்சார்ஜ் பண்ணும்போது யாரா இருந்தாங்க முத்துவும் அவனும் தானே இருந்தாங்க அவங்க கிட்ட கேளுன்னு அவர் சொல்லிட்டாப்ல ஹாஸ்பிடல்ல இருந்து யாருமே வாங்கலடா அப்ப ஹாஸ்பிடல்ல தான் இருக்கும் நீ ஹாஸ்பிடலுக்கு போ நான் வரேன் சொல்றாப்ல ஹாஸ்பிடல்ல கேட்டா நாங்க பாஸ்போர்ட் அல்பையே கொடுத்துட்டோங்கிறாங்க ஒரு கால் பாஸ்போர்ட் இங்க இருந்தா நாங்களே உங்களை கூப்பிட்டு கொடுத்துருக்க மாட்டோமா இப்படி பில்லிங் கவுண்டர்ல இருக்கிற ஹாஸ்பிடல் ஆட்கள்

உங்கள மாதிரி ஒரு லைஃப நான் பாக்கல என் லைஃப் நரகம் அப்படின்னு எடுத்து சொல்லுவேன் அப்பதான் நைஜீரியால இருக்கிற அவரோட குடும்பத்தை காட்டுறாங்க அவங்க நாட்டுல புரட்சி நெடிக்கும் புரட்சி யுத்தம் சாவு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் வீடுகளை இழந்து ரெஃப்யூஜி கேம்ப்னு சொல்லுவாங்க அகதிகள் முகாமில தான் தங்கி இருக்கணுமா இங்க இருக்கிற மாதிரி ரேஷன் கடை எல்லாம் அங்க கிடையாது சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும் தண்ணியா இருக்கட்டும் எல்லாமே அளந்து அளந்து காசு கொடுத்து தான் வாங்கி தான் தங்கச்சிகளை சந்தோஷமா வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணிருக்கிறான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் விடாதவங்க விளையாண்டுகிட்டே இருப்பாங்களா புட்பால் ஏன் கேட்டா விளையாட்டு ஆர்வத்தை குடும்பத்துல பசி தெரியாதா பசி தெரியலனா மூணு வேளை சாப்பிடாம இருந்தா குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க சாப்பிடலாம் அதுக்காக சாப்பிடாம விளையாடுவாங்களாம் அவங்க நாட்டுல வேலை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்தாலுமே அந்த பணம் பத்தாதான் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு தான் குடும்பத்துக்கு ஒரு பெட்டரான ஒரு வாழ்க்கைய ஒரு லைஃப கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா அங்க விளையாண்டுகிட்டு இருக்கிற நல்லா விளையாடுற சில பேரு மித்த கண்ட்ரில இருந்து ஸ்பான்சர் மாதிரி வந்து இவங்களை கூட்டிட்டு போவாங்க போல வேற நாட்டுகளுக்கு அமெரிக்காக்கு ஆஸ்திரேலியாக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துக்கு நானும் போய் பேர் கொடுத்தேன் என்னையும் ஏதாவது நாட்டுக்கு அனுப்புங்கன்னு எங்க விளையாடு பார்ப்போம் என்ன விளையாட

பாக்காம பகல் ராத்திரி அப்படி இப்படின்னு மூணு ஷிஃப்ட் வேலை பாக்குறான் கிடைக்கிற எல்லா தொழிலும் பண்றான் அது கூட பாதி காசு தான் பே பண்ணிருக்கேன் எதுக்கு அந்த பேக் பாஸ்போர்ட்டை உருவாக்குறதுக்கு பாதி காசு தான் பே பண்ணிருக்கேன் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் மீதி காசை இந்தியாவுக்கு வந்து உழைச்சி அனுப்புறதா சொல்லியிருக்கிறான் அப்படித்தான் அவன் இங்க வந்திருக்கிறான் இங்க இருந்து சம்பாதிச்ச கொடுத்து காசு கொடுத்துட்டு தான் இருக்கிறான் இன்னுமே அந்த பேக் பாஸ்போர்ட்டை வாங்கினதுக்கான காசை முழுசா கொடுத்து முடிக்கலையா என் குடும்பத்துக்கு என்ன விட்டா வேற ஆள் இல்ல என் தங்கச்சிகளுக்காக நான் போயாகணும் அப்படின்னு வருத்தப்படுறான் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்கன்னு கெஞ்சிரான் மேட்ச் பார்க்கும் போதெல்லாம் இவன் மண்டைக்குள்ள அந்த சூடானியுடைய கஷ்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இதை கேள்விப்பட்டு எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க நம்ம ஹீரோ அந்த டிக்கெட் புக் பண்றவர்கிட்ட தான் போய் நிக்கிறான் அவரும் தனக்கு ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பர் கொடுக்குறேன் அவர்கிட்ட விசாரிச்சு பாருங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவருக்கு தான் தெரியும்னு நம்பர் கொடுக்குறாரு சமய சாப்பாடு இருக்கு உப்பு இருக்கு வேண்டதை போட்டு சாப்பிட்டுக்கோ செலவுக்கு பணம் வேணும்னா மேல நான் அந்த கொஞ்சம் காசு வச்சிருக்கிறேன் அத எடுத்துக்கோ நான் கிளம்புறோம் சொல்லிட்டு அவசரமா அவங்க கிளம்புறாங்க அம்மாக்கள் ரெண்டு பேரும் தொழுகைக்கு போறாங்களா நீ சீக்கிரம் குணமாயி உன் ஊருக்கு போறோம்னு உனக்காக வேண்டா போறோம்னு போறாங்க இப்ப நம்ம வயலுக்கு ஓரளவு மலையாளம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது

உங்களால இந்த மாதிரி அகதிகளுக்காக சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது உண்டா ஆனா நீங்க சொன்ன இந்த சினாரியாவுக்கு கண்டிப்பா அவனை பிடிச்சி ஜெயில தான் போடுவாங்க ஓப்பனா தான் ஒரு அகதின்னு இங்க வந்தா கூட அவங்களை அகதிகள் முகாம்ல தங்க வச்சு இந்த மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் என்ஜிஓக்கள் ஏதாவது பார்த்து கொடுக்கும் கவர்மெண்ட் ஏதோ கொஞ்சம் பார்த்து கொடுக்கும் சாப்பிடறதுக்கு வழி பண்ணி ஆனாலும் வேலை பார்க்க முடியாது ஆனா பேக் பாஸ்போர்ட் போட்டு உள்ள வந்ததுனால அவனை ஜெயில தான் பிடிச்சி போடுவாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு அப்படி இல்லைனா ஐக்கிய நாடுகள் சபையில போலீஸ்களுக்கு நாம இன்ஃபார்ம் பண்ணாம நான் ஒரு அகதின்னு சொல்லி ஒரு கார்டு ஐக்கிய நாடுகள் சபையில வாங்கணுமா அந்த காடை வாங்கிட்டா அதன் பிறகு எப்படி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுங்கிறத பத்தி யோசிக்கலான்னு ஐடியா கொடுக்குறாரு ஆனா அது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியலங்கிறாப்ல சோகமா நம்ம பசங்க திரும்பி வரானுங்க வெளியில போனவங்க வந்ததும் வாங்க வந்து பாருங்கன்னு இவ எதையோ காட்டுறான் ஏதோ டிராயிங் வரைஞ்சு வச்சிருக்கான் நல்லா வரைஞ்சிருக்கிறான்னு பாராட்டுறாங்க மசூதில இருந்து உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் இதை குடி அப்படின்னு கொடுக்குறாங்க பிரசாதம் மாதிரி அவனும் குடிக்கிறான் பாத்தா அன்னைக்கு ராத்திரி ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ராத்திரி யாரோ கலவை தட்டுறாங்க நம்மளும் போய் கலவை திறக்கிறான் நிறைய ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க அந்த நைஜீரியன் பையனை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறோம் பெருசா பிரச்சனையோ சீனோ போடாதீங்க அவன

ஏன்டா இவ்வளவு பண்ண திட்டத்தான் செய்றாங்க அப்புறம் அவங்களே அவன் கையால இவனுக்கு அந்த வாட்சை போட்டு நல்லபடியா பாசத்தோட அவனை அனுப்பிச்சு வைக்கிறாங்க போகும்போது அவ்வளவு வண்டியை விட்டு வெளியில எட்டி பார்த்து பாத்துக்கிட்டே போவான் ஏர்போர்ட்லயும் அம்மாக்களை நல்லபடியா பாத்துக்கோங்க சொல்லிட்டு அவன் கிளம்புறான் அப்படி போனவன் ஒரு நிமிஷம் நின்று தன்னோட டீஷர்டை கலட்டி மேனேஜருக்கு கிஃப்டா கொடுக்குறான் அவரும் அவரோட டீஷர்டை கலட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் மேபி ஃபுட்பால் இது ஒரு மிகப்பெரிய மரியாதையா இருக்குமோ என்னவோ பிடிச்சு நல்லபடியா அமிச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்படியே வீட்டுக்கு போற வழியில ரைட் வேண்டா லெப்ட் எடு அப்படின்னு சொல்றான் நம்ம ரைட்ல போகணும்னு டிரைவர் சொன்னா ஃப்ரெண்டு சொன்னா லெப்ட் எடு நான் சொல்றேன் சொல்றாரு வந்து செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கிற தன்னோட ஸ்டெப் ஃபாதர் இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசினது இல்லை அவர்கிட்ட அவர்கிட்ட போய் மணக்க வைக்கிறாப்ல அவரே அதிர்ந்து போறார் மாஜித்தா அப்படின்னு அதிர்ந்து போறார் எடுத்து அம்மாக்கு ஷாக்கு கொடுக்குற விட்டு அவரையும் கூட்டிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா அம்மா கலவை திறக்க போது நிக்கிறத பார்த்துட்டு அவங்க கதறி கதறி அழுகிறாங்க அவ்வளவு சந்தோஷம் ஆனந்த கண்ணீர் பசிது சாப்பாடு ரெடி பண்ணுமா எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட சொல்ல இத விட அந்த தாய்க்கு வேற என்ன பெருசா கிஃப்ட் பண்ணிட முடியும் சொல்லுங்க ஒரே செய்யல சிறப்பா செஞ்சு விட்டா அதோட இந்த படமும் முடிஞ்சிருச்சு இந்த படம் முழுக்க இவனுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏகப்பட்ட பணத்தை இழந்திருக்கிறான் ஆனா கடைசியில அவ உறவை சம்பாதிச்சிருக்கிறான் வேற ஒரு நல்ல படத்துல சந்திப்போம் இந்த படம் கொடுத்த அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே தொண்டைய அப்படி ஒரு இருக்கு இருக்குது அப்படியே நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஒரு பாரமா ஃபீல் ஆகுது யாராவது இந்த படத்துக்காக படம் பார்த்து ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா யாருக்காவது கண்ணீர் வந்ததுன்னா நான் தழுதுனா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி படங்களை மித்தவங்களுக்கும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்